கொடநாட கொலை கொள்ளை வழக்கு தொடர்பாக முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கமான சேலம் மாநில கூட்டுறவு சங்க தலைவர் இளங்கோவனை விசாரிக்க தனிப்படை காவல்துறை விரைவில் சம்மன் அனுப்ப உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கொடநாடு கொள்ளை வழக்கு பற்றி இதுவரை நடந்த நிகழ்வுகளை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கல. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா முதலமைச்சராக ஆட்சியில் இருந்த காலத்தில் 1992 கோத்தகிரி அருகே வாங்கப்பட்டதுதான் கோடநாடு எஸ்டேட். ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தபோதும் எதிர்கட்சியாக இருந்தபோதும் பல முக்கிய முடிவுகளை கோடநாடு எஸ்டேட்டில் இருந்தபடிதான் எடுப்பார். இத்தகைய சிறப்பு பெற்ற கோடநாடு எஸ்டேட்டின் சொத்தில் சசிகலா, இளவரசி, சுதாகரன் ஆகியோர் பங்குதாரர்களாக உள்ளனர். இந்த எஸ்டேட் வாங்கப்பட்ட பிறகு கோடநாடு பகுதியில் கடும் கெடுபிடிகள் கடைபிடிக்கப்பட்டன. சாமானிய மக்கள் உள்ளே நுழையாத வகையில் தோட்டத்தில் 11 நுழைவு வாயில்கள் அமைக்கப்பட்டு பங்களாவை வெளியிலிருந்து பார்க்க முடியாதவாறு கட்டப்பட்டது. இந்நிலையில்தான் ஜெயலலிதா மறைவுக்கு பின் கடந்த 2017 ஏப்ரல் 23 11 பேர் கொண்ட கூலிப்படை கும்பல் எஸ்டேட்டிற்குள் நுழைந்தது. அந்த கும்பல் காவலாளி ஓம் பகதூரை கொலை செய்து அங்கிருந்து பல பொருட்களை கொள்ளையடித்து சென்றதாக கூறப்படுகிறது. சசிகலா சிறை சென்றிருந்த சமயத்தில் எடப்பாடி ஆட்சியில் நடைபெற்ற இந்த சம்பவம் பல்வேறு கேள்விகளை எழுப்பியது. இந்த சம்பவத்தில் முக்கிய நபராக செயல்பட்டதாக கூறப்படும் கனகராஜ், சயான், மனோஜ் உள்ளிட்ட 11 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதில் ஜெயலலிதாவின் கார் ஓட்டுநரான கனகராஜ் எதிர்பாராத விதமாக சேலம் அருகே சாலை விபத்தில் உயிரிழந்தார். அது தற்செயலாக நடந்த விபத்தா அல்லது கொலையா என்ற சந்தேகத்தை ஏற்படுத்திய நிலையில் மற்றொரு நபரான சயான் சென்ற கார் கேரளாவில் விபத்துக்குள்ளானது. இதில் சயான் லேசான காயமடைந்த நிலையில் சயானின் மனைவி மற்றும் மகள் அந்த விபத்தில் உயிரிழந்தனர். மேலும் கோடநாடு எஸ்டேட்டில் கணினி பொறியாளராக இருந்த தினேஷ்குமார் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட நிலையில் முக்கிய சாட்சியான கிருஷ்ணா பகதூர் தற்போது வரை இருக்கும் இடம் தெரியவில்லை. இந்நிலையில் சயானும் மனோஜும் கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் எடப்பாடி பழனிசாமிக்கு தொடர்பு இருப்பதாக கூறி வீடியோ ஒன்றை வெளியிட்டனர். நீலகிரி மாவட்டத்தில் நடைபெற்று வந்த இந்த வழக்கு இறுதி கட்டத்தை நெருங்கும் வேளையில் சயான் வெளியிட்ட வீடியோவால் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. திமுக அரசு கோடநாடு வழக்கில் மீண்டும் மறு விசாரணையை தொடங்கியவுடன் வழக்கு விசாரணை சூடுபிடிக்க ஆரம்பித்தது. தற்போது வரை இந்த சம்பவத்தில் தொடர்புடைய 220 பேரிடம் விசாரணை நடத்தப்பட்டுள்ளது. சமீபத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் 6 குட்டியிடம் விசாரணை நடத்தப்பட்டது. இதையடுத்து சசிகலாவிடம் கடந்த சில தினங்களுக்கு முன் விசாரணை நடைபெற்றது. அப்போது அவரிடம் 100 கேள்விகள் கேட்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமிக்கு நெருங்கிய தொடர்புடைய நபரான அதிமுக நிர்வாகியும் மாநில கூட்டுறவு சங்க தலைவருமான சேலம் இளங்கோவனை விசாரிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. விரைவில் அவருக்கு சம்மன் அனுப்பப்பட உள்ளதாக தனிப்படை காவல்துறை தகவல் தெரிவித்துள்ளது. டெய்லி ஹெட்லைன்ஸ், ஸ்பெஷல் டாப் ஸ்டோரிஸ், இன்றியமையாத பிரேக்கிங் நியூஸ், டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ்ஸ், பிரம்மாண்டமான காட்சி தொகுப்போட ARVR ஸ்டோரிஸ். எப்படி நாள் முழுக்க நியூஸ் தமிழ் சோசியல் மீடியா பேஜஸ்ல கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ அது போலவே நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியும் பாருங்க. உங்க ஃபேவரட் நியூஸ் தமிழ் சேனலை டிடிஎஸ் சர்வீசஸ்ல பார்க்க ஏர்டெல் டிடிஎஸ்ல இந்த நம்பர்லையும்,
டாடா பிளேல இந்த நம்பர்லையும் டிஷ் டிவியில இந்த நம்பர்லையும் பார்க்கலாம். ஸ்டே டியூன் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.